திருடிய செல்போனை திருப்பி தர பேரம் பேசி போலீசிடம் சிக்கினான் துமில் திருடன். கரும்பு தோட்டத்தில் வைத்து திருடனுக்கு விருந்து வைத்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வீடு புகுந்து செல்போன்களை திருடிவிட்டு செல்போன் உரிமையாளரிடம் பேரம் பேசி கரும்பு காட்டுக்கு அழைத்த திருடர்குல சக்கரவர்த்தி இவன்தான். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள தராசு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியான ஏழை பெருமாள் வீட்டில் சார்ஜ் போட்டிருந்த 2 செல்போன்கள் மாயமானது. அடுத்த நாள் காலை திருடு போன செல்போனில் இருந்து அவரது மனைவியின் செல்போனுக்கு பேசிய மர்ம ஆசாமி ஒருவன், நான் தான் திருடன் பேசுகிறேன், உங்கள் செல்போன் என்னிடம்தான் உள்ளது, உங்கள் கணவரை பேச சொல்லுங்கள் என கூறி உள்ளான். ஹலோ ஹலோ சொல்லுங்க. இந்த போனை நீங்க வச்சிருக்கீங்க? ஆமாங்க, நான் இந்த போனுக்கு சொந்தக்காரர் தானே நீங்க? ஆமா. உங்களுக்கு தான் நான் தான் போன் பண்ணேன். ஆமா, காலையில இருந்து எடுக்கல, ஒரு வேலையா இருந்தேன். சரி, எனக்கு தேவை இந்த போனு. 4 செல் தானே? ஆமா, 4 செல்லு. ஒரே இடத்துல 4 செல்லு நான் தான் எடுத்தேன். உங்க யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் இது இல்லை, பண்ணவும் நானே எடுத்துன்னு வந்துட்டேன். நான் திட்டு பையன் தான், சூழ்நிலைக்காரமா ஆயிட்டேன். என்ன பண்றது? இன்னைக்கு காசு வேணும் எனக்கு, காசு கொடுக்குறீங்களா? நான் செல்ல ஒப்படைச்சிடறேன். இதையடுத்து ஏழை பெருமாள் பேசிய போது உங்கள் செல்போனோடு சேர்த்து உங்கள் ஊரில் உள்ள 4 செல்போன்களை திருடி வைத்துள்ளேன். புது செல்போன் வாங்க போனா ஒரு போனுக்கு 15,000 ரூபாய் என மொத்தம் 60,000 ரூபாய் ஆகும். உங்களுக்காக 4 செல்போன்கள் 15,000 ரூபாய்க்கு தருகிறேன், தனியாக வந்து வாங்கிட்டு போங்க, போலீஸுக்கு போகாதீங்க, போலீஸுக்கு போனாலும் எந்த பயனும் இல்லை, போலீஸ் என்னைய விட மோசமானவனுங்க, என்னைய பிடிச்சு காசு வாங்கிட்டு வெளியே விட்டுருவாங்கய்யா என கூறிய அந்த துமிழ் திருடன் வரும்போது வெறுங்கைய வீசிக்கிட்டு வராம ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க என கூறியதுதான் இதுல ஹைலைட். சரி, காசு கொடுக்குறேன். எவ்வளவு? எனக்கு என்னன்னா, இந்த பாருங்க, செல்லு நான் எடுக்கிற இடத்துல, அதாவது செல்லு கிடைச்சாலும் எது கிடைக்குதோ அதை எடுப்பேன். நீ செல்லு கிடைச்சா செல்லு எடுப்பேன், பணம் கிடைச்சா பணம் எடுப்பேன், எது கிடைச்சாலும் எடுப்பேன். நேற்று செல்லு கிடைச்சது, வேற எதுவும் கிடைக்கல. சரி, அதனால நான் எடுத்துன்னு வந்துட்டேங்க. இப்போ எனக்கு காசு தேவை. எவ்வளோ? 4 செல்லுக்கு எவ்வளோ கொடுங்க பாருங்க. நீங்க இப்ப இந்த செல்லு நீங்க கடையில திரும்ப புதுசா எடுக்க போனா ஒரு செல்லு நீங்க எவ்வளவு ரேட்டு போட்டு எடுத்தீங்களோ அவ்வளவு இருக்கும். அதே ரேட்டு தான் மறுபடியும் போட்டு எடுக்கணும் நீங்க. கட்டுதானே? அப்ப 4 செல்லு நீங்க எடுக்க போனா எவ்வளவு ரேட் ஆகுது, அது ரேட் ஆகும். நல்லா நினைச்சு பாரு. இப்ப உங்களுக்கு இந்த செல்லு வேணும்னா எனக்கு பணம் கொடுக்கணும், ஓகேவா? அதே மாதிரி இந்த அவசரப்பட்டு இந்த போலீஸுக்கு மட்டும் போய் கம்ப்ளைண்ட் பண்றாதீங்க. பண்ணாலும் பிரோஜனம் இல்ல, ஏன்னா அவனே திருட்டு பையன். யாரு? போலீஸ்காரன். ஒன்னா நம்ம திருட்டு பையன், அதுதான் சொல்றான் அவன். நீங்க என்ன புடிச்சு அடிச்சு அவங்கிட்ட ஒப்படைச்சா கூட ஒரு பிரோஜனம் கிடையாது, ஏன்னா அவன் என்ன வெளியே அனுப்பிச்சிருவான். எப்படி இருந்தாலும் என் கையில எவ்வளவு இருக்குதான் வாங்கினேன், வெளியே அனுப்பிச்சிருவான். புரியுதுங்களா? அப்படியே ஜெயிலுக்கு போனா கூட ஒரு 2 வருஷத்துல வெளியே வந்துருவேன். காலையில இருந்து போன் வந்தது, நான் எடுக்கலன்னா காரணம் இருந்தது. அதுதான் உங்களுக்கு போன் பண்ணேன். இப்ப 15,000 இப்பயே குடுத்துட்டீங்கன்னா இப்பயே இந்த நைட்டுக்குள்ள ஒப்படைச்சிட்டேன் உங்களுக்கு செல்போன். நான் சொல்ற மாதிரி தான் நீங்க செய்யணும். ஒரு இப்ப எனக்கு சாப்பாடு கொஞ்சம் எடுத்தணும், ஒரு வாட்டல் கல்ல இல்லையோ ஒரு வாட்டல் கல்ல வாங்கிடுவாங்க கொஞ்சம் சாப்பாடு. இதுக்கு முன்னாடி ஒரு ஊரில் செல்போனை ஆட்டையை போட்ட போது போனை வாங்க வந்த போனுக்கு சொந்தக்காரர் நிறைய பேரை கூட்டிக்கிட்டு வந்ததால் போனை கொடுக்கவில்லை என தனது தொலைநோக்கு பார்வை புராணத்தை விவரித்தார் அந்த துமிழ் திருடன். தன்னிடம் பணமில்லை என்ற ஏழை பெருமாளிடம் நீ 10,000 ரூபாய் தந்தால் போதும், மற்ற 2 போன்களுக்கு சொந்தக்காரங்க கிட்ட மீதி பணம் வாங்கிக் கொள்கிறேன், தனியாக கரும்பு தோட்டத்திற்கு வந்து செல்போன் லைட்டை உயர்த்தி காட்டுங்க, உங்க செல்போனை உங்களுக்கு தருகிறேன் என டெக்னிக்கல் கோட்வேர்டு சொன்னார் அந்த திருடர்குல சக்கரவர்த்தி. இதையடுத்து அந்த டுமீல் திருடனின் அட்டகாசமான ஆடியோவை போலீசாரிடம் ஒப்படைத்த ஏழை பெருமாள் செல்போன் திருட்டு குறித்து புகார் அளித்தார். சரி, உன் கூட வர யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்றியா? ஆமா, நான் ஒருத்தன் வண்டி ஓடணும், ஒரு ஆள் வேணுமல்ல, அப்ப வண்டியில வா. எங்கண்ணா வரணும்? சரி, ஒருத்தங்க ஓட்டு, ஒருத்தங்க பின்னாடி உட்காந்து, மொத்தம் 2 பேர் தான் வரணும். சரிண்ணா? சரி, நான் வந்து சொல்றேன். எப்படி சொல்றேன்? நான் வரணும், நடந்து வர சொல்லுவேன். அங்க ஒரு இடத்துல வண்டி ஸ்டாப் பண்ண சொல்லுவோம். உங்களை பார்த்த உடனே வண்டி பார்த்த உடனே ஸ்டாப்னு சொல்றேன், நின்னுண்ணா. நின்னுட்டு அங்க இருந்து இறங்கி பூரியுமா வரணும். சரிண்ணா? கொஞ்சம் தொலைவு வந்துட்டு உடனே ஒரு வெள்ளை பையில அந்த காசை போட்டு வச்சுக்கா. வெள்ளை பையில அந்த காசை போட்டு வச்சு அதை எத்தாந்து அந்த பைய நான் சொல்ற இடத்துல நீ வந்துகினே இருக்கணும். நான் உன்னை பாத்துக்கினே இருப்பேன். அந்த இடத்துல நீ நிக்கிற இடத்துல என்ன நில்லு பையின்னு சொல்லுவேன். காசை அங்கேயே வச்சிடணும். வச்சுட்டு நல்லா பாரு, வச்சுட்டு அப்படியே திரும்பி கொஞ்சம் தொலைவு போய்கிட்டே இருக்கணும். நீ வச்சுட்டு பைய வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். போயிட்டு வச்சுட்ட உடனே நீ வச்சுட்டு போகும்போது நான் பின்னாடி வந்துகினே இருப்பேன். நீ போயினே இருக்கணும், வந்துகினே இருப்பேன். நான் காசு கிட்ட வருவேன், நீ போயினே இருக்கணும். நான் காசு கிட்ட வருவேன், நீ போயினே இருக்கணும். காசு கிட்ட வந்து நான் பிரிச்சு அதை பார்த்து எடுத்து காசு எடுத்துக்கின்னு வெள்ளைப்பை நீ ஒண்ணு வெள்ளைப்பை ஒண்ணு வச்சு போடு. அந்த பையில உங்க 2 செல்ல வந்து தூக்கி இப்படி லைட் வச்சு காமிப்பேன். உங்களை பேசி உங்ககிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கிறேன் நானு. ஆமாண்ணா, அதுலயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஆனா அந்த கட்டத்துல மட்டும் கட் ஆகக்கூடாது, காலு கட் ஆக கூடாது. ஓகேவா? கட் ஆகக்கூடாது. அப்புறம் செல்ல தபார்ப்பா செல்ல வச்சுட்டேன்னு செல்ல லைட்டை தூக்கி காமிப்பேன் உங்ககிட்ட திரும்ப சொல்லி. உங்களை திரும்ப சொல்லி லைட் செல்ல தூக்கி உங்க மூஞ்சி நேரம் இப்படி காட்டுவேன். பார்த்துட்டு நீ பொறுமையா வந்து எடுத்துக்கிட்டு கிளம்பினே இருக்க வேண்டியதுதான். திருடர்குல சக்கரவர்த்தி சொன்னது போலவே கரும்பு காட்டை சாதாரண உடையில் சுற்றி வளைத்து பதுங்கி இருந்த போலீசார் இருட்டுனதும் செல்போன் லைட்டை உயர்த்தி காட்டியதும் கருவாட்டை பார்த்த பெருச்சாளி மாதிரி வெளியே வந்த அந்த திருடனை மடக்கி பிடித்த போலீசார் சிறப்பாக விருந்து வைத்து அவனிடமிருந்து செல்போன்களை கைப்பற்றினர். திருடிய செல்போனை கடையில் விற்றால் 1000 or 2000 தான் கிடைக்கும். ஆனால் செல்போனுக்கு சொந்தக்காரங்க கிட்ட பேரம் பேசி விற்றால் கூடுதலாக பணம் கிடைக்கும் என நினைத்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் திருடர்குல சக்கரவர்த்தி திண்டிவனம் ஐயனார். ஜெம் டிவி செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் விஜயன் மற்றும் தாமோதரன்.